நண்பர்களே, இந்த வீடியோ மூலமா உங்க பார்க்கறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து முக்கியமாக பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு இன்சூரன்ஸ். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இந்த இன்சூரன்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு ஃபேமிலியை வந்துட்டு தாங்கி நிற்கக்கூடிய வலிமை வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸுக்கு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது ஒன்று விபத்தோ இல்லைனா அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டால்னா அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் தொகை வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து உதவும். நிறைய பேர் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு வேணான்னு ஒதுக்குறாங்க. பட் இது வந்துட்டு இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த இன்சூரன்ஸை தயவு செய்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோன்னு வச்சுக்கிறேன். இப்போது ஒரு ரெண்டு வேர்டு வந்துட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. சிம்பத்தி ஒரு வேர்டு இருக்குது, எம்பத்தின்னு ஒரு வேர்டு இருக்குது. சிம்பத்தி என்னென்ன, தமிழ்நாடு மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து பரிதாபம் படக்கூடியவும் கருணை உள்ளம் வந்து கொண்டவங்க தமிழ்நாட்டு மக்கள். ஸோ தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்தவர்கள் எல்லாமே வந்து ஜெயிச்சிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு கருணையின் அடிப்படையில் வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து இடம் கொடுப்பாங்க. இந்த சிம்பத்தின்றது வந்துட்டு கருணை, அதாவது அனுதாபப்பட முடியும், பரிதாபப்படுவாங்க, ரைட்டுங்களா? ஆனால் ஹெல்ப் பண்ணால் இவங்களால் வந்து முடியாது. இந்த எம்பத்தின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த எம்பத்தின்றவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கான கருணை உள்ளம் கொண்டவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணுவாங்க. அதுவும் இந்த காம்போஷனேட் எம்பத்தின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த காம்போஷனேட் எம்பத்தின்ற இந்த உள்ளம் கொண்டவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது இதை ஏன் நம்ம வந்து சொல்ல வரோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தோம்னு வச்சுக்கலேன், ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு குடும்ப தலைவர் வந்து இறந்துட்டார்னா அவருடைய குடும்பத்தை பார்த்து வந்து சிம்பத்தி பரிதாபப்படுவாங்க, அனுதாபப்படுவாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாலையும் வந்து ஹெல்ப் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த எம்பத்தின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த காம்போஷனேட் எம்பத்தின்னு இருக்குங்க, இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் தொடர்ந்து வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, இவங்களாலையும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான், அதுவும் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும்தான் வந்து கை கொடுக்கும். ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வந்து விழுந்துட்டாருன்னா அவருடைய குடும்பத்தை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும்னா ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸால தான் முடியும். அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் வந்துட்டு உங்களுடைய சேலரியை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும்னா 10 மடங்கு உங்கள் சேலரி வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 3 லேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் 30 லட்சம் வரைக்கும் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும். இன்சூரன்ஸ் வந்து எடுத்தால் தான் உங்கள் ஃபேமிலி வந்துட்டு நீங்கள் இல்லாத பட்சத்துலேயும் உங்கள் ஃபேமிலி வந்து எளிமையாக வந்து ரன் பண்ண வந்து முடியும். இந்த சிம்பத்தியும் எம்பத்தியும் வந்து காட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்க, பட் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து ஆள் வந்து இருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் யுவர் டிவைஸ் உங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுடைய இன்சூரன்ஸ் தான் உங்கள் குடும்பத்தை வந்து பாதுகாக்கும். தயவு செய்து வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுங்க. அதுவும் வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் கம்பெனி எல்ஐசி வந்து இருக்குது, அந்த எல்ஐசியில் வந்து தைரியமாக உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை வந்து எல்ஐசிக்கு தான் வந்து விடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து நம்பிக்கையான அரசு உத்தரவாதம் பெற்ற ஒரு நிறுவனம். அதனால் இந்த இன்சூரன்ஸை வந்து நீங்கள் எல்ஐசி கிட்ட வந்து ஒப்படைச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி வந்து சேஃபாக வந்து செக்யூரிட்டியாக வந்து இருக்கும். ஸோ தயவு செய்து இன்சூரன்ஸ் வந்து எடுங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவைன்றதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாக்கோ உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாமே வந்து வழங்கப்படும். ஸோ மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.